வெல்கம் டு ஆர்கே ஜாப்ஸ் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கிற ஒரு மத்திய அரசு நிறுவனத்தில் ஒரு 5 வேகன்சி வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்றைக்கி தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது அந்த 5 வேகன்சி சொன்னேன், அதுக்கு உண்டான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, csir-serc என்று சொல்லப்படுகின்ற ஸ்ட்ரக்சரல் என்ஜினியரிங் ரிசர்ச் சென்டர், அதாவது சிஎஸ்ஐஆரோட அண்டரில் ஸ்ட்ரக்சரல் என்ஜினியரிங் ரிசர்ச் சென்டர் தரமணியில் சென்னையில் இருக்குது. இதிலேருந்து வந்து ஒரு 5 வேகன்சி கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அந்த 5 வந்து 4 வந்து டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டும் 1 வந்து அட்மின்லேயும் கேட்டிருக்காங்க. இந்த 4 டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு வேறு வேறு கேட்டகரியில் கேட்டிருக்காங்க. அதுக்கு என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 1 by 1 பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 3 இயர்ஸ் கோர்ஸு ஃபுல் டைமில் படித்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 2 இயர்ஸ் இந்த ரிலவெண்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேட்டகரிக்கு ஏஜ் பார்த்திங்கன்னா 28 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்திங்கன்னா 35,400 ரூபாயிலேருந்து 112,400 ரூபாய் பே ஸ்கேலில் சேலரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இடபிள்யூஎஸ் அப்படின்ற கேட்டகரியில், இதுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் பேச்சுலர் இன் BLIS, அதாவது பேச்சுலர் டிகிரி இன் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், இதில் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து MLIS முடிச்சிருந்தா ரொம்ப ப்ரிஃபரபிள் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ். ஆனால் பேசிக் என்னென்னோ BLIS தான் பேசிக் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இதுக்கு வந்து ஏஜ்னு பார்த்திங்கன்னா 28 தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இது ஃபஸ்ட் கிளாஸ் டிப்ளமா இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அதில் வந்து 3 இயர்ஸ் ஃபுல் டைமில் படித்து ப்ளஸ் ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2 இயர்ஸ் வந்து இந்த ரிலவெண்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் வந்து மேக்ஸிமம் ஏஜ் பார்த்திங்கன்னா 28 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பே ஸ்கேல் சேம், 35,400 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 4th ஒரே ஒரு போஸ்ட்டு. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் என்ஜினியரிங் 3 இயர்ஸ் கோர்ஸு, அதே மாதிரி ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 31 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. 31 இயர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பே ஸ்கேல் வந்து 35,400 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேட்டகரி வந்து அந்த ஹிந்தி ஆஃபீஸர் வித் அட்மின் அப்படின்ற கேட்டகரியில் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து மாஸ்டர் டிகிரி ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி ஹிந்தி வித் இங்கிலீஷ் சப்ஜெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு டெர்மினாலஜிக்கல் ஒர்க்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றாங்க. இதுக்கு ஏஜ் பார்த்திங்கன்னா 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பே ஸ்கேல் வந்து 56,100 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் சொன்ன அந்த 4 போஸ்ட்டுக்குமே வந்து சேலரி வந்து 35,400 ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னாலும், பேசிக்கு அது DA HRA எல்லா அலவன்ஸும் சேர்த்து வந்து கையில் வந்து இனிஷியலாகவே வந்து உங்களுக்கு 54,126 ரூபீஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இண்டியில் வந்து அட்மின் ஆஃபீஸர் அந்த கேட்டகரிக்கு வந்து 87,525 ரூபீஸ் வந்து கையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மே மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் இது அப்ளை பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. பட் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும், ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதனுடைய வெப்சைட் அட்ரெஸ்ஸை நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன், அதை பார்த்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் நாம்ஸ் எஸ்சி அண்ட் எஸ்டி கேட்டகரிக்கு 5 இயர்ஸும் ஓபிசி கேட்டகரிக்கு வந்து 3 இயர்ஸும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 500 ரூபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விருப்பம் இருக்கிறவங்க உடனடியாக பார்த்துட்டு லேட் பண்ணாமல் எல்லா எஜுகேஷன் கிரிட்டீரியா ஒத்து போச்சுன்னா அவங்க இமிடியேட்டாக வந்து அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் மினிட்ல வந்து அப்ளை பண்ணாதீங்க, முன்னாடியே ஃப்ரீயாக இருக்கும்போதே அப்ளை பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் இதை வந்து லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
ஆல் தி பெஸ்ட், நன்றி, வணக்கம்.